நெல்லை மேலப்பாளையத்தில் 73வது குடியரசு தினவிழா கொண்டாட்டம், சுகாதார பணியாளர்கள் கௌரவிப்பு. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை அபி டியூஷன் சென்டர் மேலப்பாளையம். அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்ட் ஒன் மோர் ஸ்பான்சர் இஸ் மாம்ஸ் ஃபுட். இட்ஸ் ஹோம்மேட் ஃபுட். வீட்டிலே பார்த்தீங்கன்னா ஹோம்மேடாக நிறைய பொருட்கள் தயாரிக்கிறாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. தேவையானவங்க மேலே நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், இது உங்கள் நிலைமந்தன் சேனல் சுந்தர். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவோட 73வது குடியரசு தினவிழாவை சிறப்பாக கொண்டாட பற்றியாக பார்க்க போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் கூடிய மேலப்பாளையத்தில் மேலப்பாளையம் அரசு மருத்துவமனை அருகில் இருக்கக்கூடிய ஆலப்பிள்ளை தெரு ஆக்கப்பணி அமைப்பு, அதாவது அசாப் என்கிற அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா, ஒரு தன்னார்வ அமைப்பு, ஒரு பொதுநல அமைப்பு. இவங்க வந்து இன்றைக்கி சிறப்பாக பார்த்திங்கன்னா, நம்ம 73வது குடியரசு தினவிழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடிருக்காங்க. அங்குள்ள இருக்கக்கூடிய பெரியவர்கள், சின்ன சின்ன சிறுவர்கள், இப்போ குழந்தைகள், அது இல்லாமல் சில சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே சேர்ந்து பார்த்திங்கன்னா நல்ல அருமையாக வந்து இன்றைக்கி குடியரசு தினவிழா கொண்டாடினாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குடியரசு தினவிழா ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அவங்க ஏரியாவை சுத்தமாக பராமரிக்க உதவி செஞ்ச சுகாதார பணியாளர்கள், அதனுடைய ஆய்வாளர்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அவங்களை கௌரவிக்கும் விதமாக பொன்னாடை பொறுத்து இது பண்ணாங்க. நிறைய குழந்தைகள் வந்திருந்தாங்க. குழந்தைகள் எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்மளுடைய தேசியக்குடிய கையிலேருந்து அவர்களுடைய தேசிய உணர்வை வந்து வெளிப்படுத்தினாங்க. அது இல்லாமல் அந்த தெருவில் இருந்த ஒரு மூத்த ஒரு ஐயா வந்து பார்த்திங்கன்னா கொடியேற்றினாங்க. இப்படி அந்த 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 இதுவுமே பார்த்திங்கன்னா, அந்த மேலப்பாளையத்துக்கு ஒரு முன்னுதாரணமாக அந்த ஆலப்பிள்ளைத்தர அமைப்புங்கிற அந்த அசாப்புங்கிற அமைப்பு வந்து இருந்ததுன்னு கூட நம்ம சொல்லலாம். ரொம்ப நீட்டாக அந்த இடங்களை பூரா சூப்பராக வச்சுருந்தாங்க. அந்த அசாப் அமைப்போட முக்கியமான காரணம் ஒரு இதை பற்றி சொல்லணும், அதாவது முதன் முதல்ல மழைநீர் சேகரிப்பு தொட்டியை வந்து இவங்க தான் வந்து முத முதல்ல அவங்க ஏரியாவில் ரெடி பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து தான் எல்லாருமே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி மேலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அநேக ஜமாத்துகளுக்கு வந்து இவங்க வந்து ஒரு முன்னுதாரமாக இருக்கிறாங்க. அதுக்காண்டி இந்த நம்மளுடைய சேனல் மூலம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை ஒரு பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனுடைய ஃபுல் வீடியோஸ் என்னென்ன நடந்துங்கிறத வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நான் காமிக்கிறேன். எல்லாம் கொடியேற்றுறாங்க. அப்புறம் இங்கே இருக்க பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சினிப்புகள் கொடுக்குறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாமே கொடி வந்து அவங்களுடைய ஷர்ட்டில் வந்து உள்ளுக்கில் வந்து இது பண்ணுறாங்க. ஷர்ட்டில் வந்து அந்த கொடி எல்லாமே குத்தி விடுறாங்க. இந்த மாதிரி அந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு விழாக்கோலமாக இருந்துச்சு. ரொம்ப அமைப்பாக இருந்த ஒரு ரொம்ப அந்த அமைப்பு வந்து ரொம்ப எல்லாமே பக்காவாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த அசாப்புங்கிற அமைப்புக்கும் நம்முடைய நிலைமந்தன் சேனல் சார் மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்களை போய் என்ன அடைஞ்சு நம்ம தெளிவாக பார்க்கலாம். மரியாதைக்குரிய அல்லஹாத் மோதி அப்துல் ரஹீம் அவர்கள் தலைமையேற்று தர நான் முன்மொழிகிறேன். அதற்கு நிகழ்ச்சி முன்பாக மரியாதைக்குரிய மூலாலா மௌலவி அல்ஹாஜ் டி எஸ் ஹாஜி மொஹிதீன் உஸ்மானி அவர்கள் குராத் ஓதி இந்த நிகழ்ச்சி இன்ஷால்லா ஆரம்பிக்கப்படுகிறது. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته وعلى شفا حفرة من النار فأنقذكم منها كذلك يبين. ஜ 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
சித்திரு கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய ஐயா சண்முக அவர்களுக்கு நம்மளுடைய மரியாதைக்குரிய ஆஜி காயரசு ஜெயலாபுத்தி அவர்கள் புன்னாடை போற்றி பௌரிக்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். அவருடைய சிறப்பான பணிபுரிவதற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளோம். அடுத்து துப்புரவு மேற்பார்வையாளர் மரியாதை மாரிதாஸ் ஐயா மாரிதாஸ் அவர்களுக்கு மூசாலப்பே மதார் சாஹிப் அவர்கள் புன்னாட போட்டியை கௌரவிக்கும் முறை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவருடைய பணி சிறப்பாக செய்வதற்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய பணி சிறப்பு வாழ்த்துகிறோம். நன்றி நன்றி நன்றி. அடுத்து துப்புரவு பணியாளர் மரியாதைக்குரிய முத்துராஜ் தூய்மை பணியாளர் நல்லா பணி செய்யக்கூடியவர் முத்துராஜ் அவர்களுக்கு அக்பர் பாஷா அவர்கள் புன்னாடை போர்த்தி கௌரவிக்க முடியும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து வேல்முருகன் அவர்களுக்கு ஓட்டமிராப்பிளை துறையை சேர்ந்த அவருடைய ஜிஎம்ஏயின் லப்பே அவர்கள் புன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். நம்மளுடைய நன்றி உரைய ஜெயலாஜி அவர்கள் நன்றி உரை சொல்லும்படி மூணாவது குடியரசுத் தலைவராக வருகை தந்த ஆலப்பள்ளி திரு சமாசார்கள் மற்றும் பக்கத்தில் உள்ள வாகப்பள்ளி சமாசார்கள் கோத்தமேராப்பள்ளி திரு உமர் புலவர் திரு கண்டலப்பத்திரு ஆகிய தெருக்களில் சமாளியா தைக்கிறேன். அந்த 73rd குடியரசு தின கொடியேற்ற நிகழ்ச்சி தான் இப்பொழுது இங்கே சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது.